grace of God that brings salvation has appeared to all man. எல்லா மனுஷருக்கும் இரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபை பிரசன்னமாகி. So what did God do? தேவன் என்ன செய்கிறார்? First, முதலாவதாக He sent Jesus Christ to save us. நம்மை இரட்சித்து காப்பாற்றும்படி இயேசு கிறிஸ்துவை அனுப்பினார். Then He sent messages throughout our life. அடுத்ததாக நம்முடைய வாழ்நாள் முழுவதும் செய்தியை அனுப்பிக்கொண்டே இருக்கிறார். Through meetings like this, இதை போன்ற கூட்டங்கள் மூலமாகவும், through Bible, வேதாகமத்தின் மூலமாகவும், through church, திருச்சபையின் மூலமாகவும், through preaching, பிரசங்கத்தின் மூலமாகவும், God continues to use people, places and things in order to reach people for Christ. எப்படியாவது ஜனங்களை இரட்சித்து கிறிஸ்துவுடன் சேர்த்து விட வேண்டும் என்பதற்காகவே எல்லா இடங்களையும் தம்முடைய பொருட்களையும் தேவன் பயன்படுத்தி ஜனங்களை சந்தித்துக் கொண்டுதான் இருக்கிறார். God doesn't want anybody to be lost in this world. ஒருவராகியும் இந்த உலகத்திலே அழிந்து போவது தேவனுக்கு விருப்பம் இல்லை. So that's why he sent Jesus Christ into this world so everybody can be saved. ஆகவே தான் எல்லா மனுஷரும் இரட்சிக்கப்பட்டு விட வேண்டும் என்பதற்காகவே இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்பினார். My dear brothers and sisters, என் அன்பு சகோதரனே சகோதரியே, Jesus Christ is the salvation. இயேசு கிறிஸ்துவே இரட்சிப்பாய் இருக்கிறார். Without him it is not possible for a man to be delivered from the penalty of sin. இயேசு கிறிஸ்து இல்லாமல் எந்த ஒரு மனுஷனும் தன்னுடைய பாவ தண்டனையிலிருந்து விடுதலை அடைவதற்கு சாத்தியமே இல்லை. You cannot buy salvation with the money or the wealth that you have. உங்களுக்கு இருக்கிற பணமோ சொத்து சுதந்திரத்தை கொண்டு இந்த இரட்சிப்பை நீங்கள் விலைக்கு வாங்கவே முடியாது. And is no other process of redemption. மீட்கப்படுவதற்கு இதை தவிர வேறொரு வழி இருந்ததும் இல்லை, இருக்க போவதும் இல்லை. Jesus said in John chapter 14 6 to 1. யோவான் 16 அதிகாரம் 6ஆம் வசனத்தில் இயேசு சொன்னார், I am the way, I am the truth and the life. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். No man comes to the Father but by me. என்னாலே இல்லாமல் எந்த ஒரு மனுஷனும் பிதாவினிடத்தில் வர முடியாது. If a man had his way, ஒரு மனிதன் தன் இஷ்டப்படி தன் வழியில் நடந்தால், the plan of redemption would be an endless and bloody conflict. மீட்பின் திட்டம் அவனுடைய வாழ்க்கையில் முடிவில்லாத அகோர இரத்த நரகாக்கினைக்கு போராடி கொண்டே இருக்கும். In reality, யதார்த்தமாய் பார்க்கும்போது, salvation was bought not by Jesus's fist, ரட்சிப்பு என்பது இயேசு கிறிஸ்துவின் புஜபலத்தினால் சம்பாதிக்கப்பட்டதல்ல, but by his nail pierced hand, ஆணிகளால் துளைக்கப்பட்ட நேசரின் இரத்த வெள்ளத்தில் கோரமான திருக்கரத்தால் சம்பாதிக்கப்பட்டது. Not by the power of his muscle, அவருடைய தசை சதையின் வலிமையினால் உண்டானதல்ல, but by his love, ஆனால் அவர் அன்பினால் வாய்த்தது. Not by vengeance, அது பழிவாங்கும் உணர்ச்சியினால் கிடைக்கப்பட்டதல்ல, but forgiveness, ஆனால் மன்னிப்பின் மேன்மையினால் சம்பாதிக்கப்பட்டது. Not by force, அது பலவந்தம் செய்யப்பட்டதல்ல, but by sacrifice, தியாக பலியின் மூலம் சம்பாதிக்கப்பட்ட ஈவு. Jesus Christ our Lord surrendered in order that we might win. நாம் ஜெயிக்க வேண்டும் என்பதற்காக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சத்துருவிடம் சரணடைந்து விட்டார். He destroyed his enemies by dying for them and conquered death by allowing death to conquer him. தன்னுடைய சத்துருக்களுக்கு முன்பாக தம்மை தாரவாய்த்து பலியாக ஒப்புக்கொடுத்து அவர்களுக்கு முன்பாக சரணடைந்து அவர்களுடைய கொடூர கரங்களால் மரணத்தை அடைந்ததன் மூலம் மரணத்தை வென்றெழுந்து சம்பாதித்தார். Jesus supplied this great salvation. இயேசு இந்த மாபெரும் இரட்சிப்பை சம்பாதித்து கொடுத்திருக்கிறார். Because of our salvation, நம்முடைய இரட்சிப்பின் நிமித்தம், in him we are justified, அவருக்கு நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். Accepted by God, filled with the Holy Spirit, பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டவர்களாய் தேவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறோம். We are victorious over death, hell and the grave. பாவத்தின் மீதும் மரணத்தின் மீதும் நரகத்தின் மீதும் இன்னைக்கு நாம் ஜெயமுள்ளவர்களாய் இருக்கிறோம். All of this and much more is possible because of Jesus's sacrifice on the Calvary. கல்வாரி சிலுவை மரத்தில் இயேசு தம்மை தியாக பலியாக ஒப்பு கொடுத்தபடியினால் இந்த பாக்கியத்தோடு கூட இன்னும் ஏராளம் ஏராளம் சாத்தியமாகும். Salvation is possible in Christ alone. இயேசு கிறிஸ்துவுக்குள் மட்டுமே இரட்சிப்பை பெற முடியும். Hallelujah. Hallelujah. Jesus is the salvation. இயேசுவே இரட்சிப்பாய் இருக்கிறார். You cannot attain salvation in any other means. வேறு எந்த வழிமுறையிலும் இரட்சிப்பை அடையவே முடியாது. You know that Jesus went to the cross. இயேசு சிலுவைக்கு சென்றதை அறிவோம். But the reason is so amazing. Jesus went to the cross because he loved you and me. இயேசுவானவர் உங்களையும் என்னையும் அதிகமாய் நேசித்தபடியால் தான் சிலுவைக்கு சென்றார் என்ற காரணம் நம்மை ஆச்சரியப்படுத்துகிறது அல்லவா? In Romans 5:8, ரோமர் 5:8 இல், God commended his love toward us.
தேவன் தம்முடைய அன்பை எப்படி நம்மீது விளங்க பண்ணுகிறார் என்றால் that we while we were sinners Christ died for us நாம் பாவிகளாய் இருக்கும்போதே கிறிஸ்து நமக்காக மரித்ததில்தான் தேவ அன்பு விளங்குகிறது my dear brothers and sisters அன்பு சகோதரனே சகோதரியே Jesus knew us இயேசு நம்மை அறிந்திருந்தார் and he loved us anyway அவர் எந்த விதத்திலும் நம்மை நேசித்தார் he knew that we have our own faults and weaknesses நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கென்று சொந்த பலவீனங்கள் தப்பிதங்கள் இருக்கிறது விழுகோம் என்று அவருக்கு தெரியும் he knew our deepest and darkest sins நம்முடைய வாழ்க்கையிலே மிகவும் ஆழமாய் இருக்கிற அகோரம் பாவங்கள் அவருக்கு தெரியும் and jesus knows every aspects of our life நம்முடைய வாழ்க்கையின் அனைத்து அம்சங்களும் இயேசுவுக்கு அத்துப்படியாய் தெரியும் he loved us enough to lay down his own life for us அப்படி இருந்தாலும் நமக்காக சொந்த ஜீவனையே கொடுக்க கூடிய அளவுக்கு போதுமான அளவுக்கு நம்மை நேசித்தார் salvation is great because of the savior who secured it for you and me உங்களுக்காக எனக்காக தம்மை ஒப்பு கொடுத்து அந்த இரட்சிப்பை சகோதரித்த நேச இரட்சகர் நிமித்தம் தான் இரட்சிப்பு மேன்மையானது hallelujah 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 salvation is through grace not by works இரட்சிப்பு கிருபையினாலே தான் உண்டானது ஒளிய கிரியையினால் அல்ல ephesians 2:8 For by grace you have been saved through faith and not of yourself. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு இரட்சிக்கப்பட்டீர்கள் இது உங்களால் உண்டானதல்ல you cannot earn your way to heaven by being a good person நல்லவராய் இருப்பதன் மூலம் பரலோகத்துக்கு போகிற வழியில் வாய்ப்பை நீங்கள் சம்பாதிக்கவே முடியாது or doing good நன்மை செய்வதன் மூலம் பெற முடியாது or doing charity அல்லது தான தர்மத்தின் மூலம் அடைய முடியாது or giving your offering to the church ஏன் சபைக்கு காணிக்கை கொடுப்பதனாலும் இரட்சிப்பை சம்பாதிக்க முடியாது salvation is a gift from god இரட்சிப்பு தேவனிடமிருந்து வரும் இலவசமான ஈவு ephesians 2:8 எபேசியர் salvation is a gift from god ரட்சிப்பு தேவனிடத்திலிருந்து வருகிற இலவச ஈவு as a result of works அது நம்முடைய கிரியைகளினால் உண்டானதல்ல no one may boast ஏனென்றால் ஒருவரும் மேன்மை பாராட்டுவதற்கு வழி இல்லை it is given by jesus christ இது இயேசு கிறிஸ்துவினால் அருளப்பட்ட பாக்கியம் because he loves you ஏனென்றால் உங்களை அவர் நேசிக்கிறார் and you need to trust him அவர் நீங்கள் அவரை நம்ப வேண்டும் Jesus paid the highest price for your salvation. உங்களுடைய இரட்சிப்புக்காக இயேசு அதிகபட்ச கிரயம் செலுத்தினார். And he cost him everything. அவர் எல்லாவற்றையும் கொடுத்தார். And how great the salvation is. இந்த இரட்சிப்பு எவ்வளவு பெரிதாக இருக்கிறது. Hallelujah. Hallelujah சொல்லுவோம். My dear brothers and sisters. அன்பு சகோதரனே சகோதரியே. If you are not saved today. இன்றைக்கு நீங்கள் இரட்சிக்கப்படாமல் இருந்தால். It is not too late. இன்னும் காலம் கடந்து விடவில்லை. Today is an opportunity. இந்த நாள் ஒரு பொன்னான வாய்ப்பு. Now is the time. இப்பொழுதே நேரம் வந்திருக்கிறது. You don't have to give me any money நீங்கள் எனக்கு எந்த பணமும் கொடுக்க வேண்டியதில்லை you don't have to go to take any pilgrimage நீங்கள் எந்த புண்ணிய யாத்திரையும் மேற்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை you don't have to visit any church or temple எந்த திருச்சபையும் கோயிலுக்கு நீங்கள் விடையம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை you don't have to make any sacrifice எந்த பலியும் எந்த தியாகமும் நீங்கள் செய்ய வேண்டியதில்லை all you have to do நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றுதான் wherever you are எங்கிருந்தாலும் சரி look up to the heaven வானங்களை அண்ணாந்து பாருங்கள் and ask jesus இயேசுவை கேளுங்கள் please come into my heart தயவு செய்து இதயத்துக்குள் வாரும் இயேசுவே I am a sinner. நான் ஒரு பாவி என்று சொல்லுங்கள். And without you I am lost. நீர் இல்லாமல் நான் அழிந்து விடுவேன். Without salvation you are a dead man walking. இரட்சிப்பு இல்லாமல் நீங்கள் நடைபயணம்தான். If you want to spend eternity. நீங்கள் நித்தியத்தை செலவிட வேண்டுமானால். My dear brothers and sisters. என் அன்பு சகோதரனே சகோதரியே. Salvation is the only way. இரட்சிப்பு ஒன்றுதான் நித்தியத்திற்கு வழி. If you are not saved today. இன்றைக்கு நீங்கள் இரட்சிக்கப்படாமல் இருந்தால். Why don't you make that commitment? இன்றைக்கு நீங்கள் என்னை அர்ப்பணித்து விட கூடாது. Why don't you make a commitment? ஏன் இப்பொழுது ஒரு அர்ப்பணிப்பு செய்ய கூடாது Bible says oh taste and see that the Lord is good கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று தான் வேதம் சொல்லுகிறது Some people how will you feel when only you smell the food and then walk away சுற்றிலும் இருக்கிற நல்ல உணவை வெறும் மூக்கில் மட்டும் மோந்து விட்டு எத்தனை பேர் நடந்து விட்டால் எப்படி இருக்கும் It doesn't make any difference. சாப்பாட்டு வாசனை மூக்கு தலக்கிது சாப்பிடலனா எப்படி இருக்கும்? You have to taste the food in order to enjoy it. சாமைத்த சாப்பாட்டை ரசிக்க வேண்டுமானால் சாப்பிட வேண்டும். Some people are like that. சிலர் அப்படி தான் இருக்காங்க. They're coming to church just to smell the worship and the preaching and then they leave as they are. ஆராதனை எப்படி இருக்குது? பிரசங்கம் எப்படி இருக்குதுன்றா நல்ல வாசனை பிடிச்சிட்டு அப்படியே போயிராங்க. You're wasting your time. உங்க நேரத்தை வீணாக்குகிறீர்கள். You need to taste and see God. தேவனை நீங்கள் ருசித்து பார்க்க வேண்டும். God doesn't ask anything from you. உங்களிடமிருந்து வேறு எதையுமே ஆண்டவர் கேட்கவில்லை. He gave his life just for your sins. உங்கள் பாவங்களின் பொருட்டு தம்முடைய ஜீவனையே கொடுத்தாரே. So you won't be lost in this world. இந்த உலகத்தில் நீங்கள் அழிந்து நஷ்டப்பட்டு கொண்டுதான் இருந்தீர்கள். Do you know we
never live in this world for eternity. நமக்கு தெரியுங்க இந்த உலகமே நமக்கு சதனு வாழவே முடியாது. Everyone has to die one day. என்றைக்காவது ஒரு நாள் உலகில் பிறந்த அனைவரும் மரித்தே ஆக வேண்டும். Doesn't matter who you are. நீங்கள் யாராய் இருந்தாலும் சரி. Doesn't matter how rich you are. எவ்வளவு பெரிய பணக்காரனாக இருந்தாலும் சரி. You have to die one day. நாள் ஒன்று வரும் அன்றைக்கு நீங்கள் மரித்தே ஆக வேண்டும். But there is a place called eternity. ஆனால் நித்தியம் என்ற ஒரு இடம் இருக்கே. And you can attain this only through salvation. இரட்சிப்பின் மூலம் மாத்திரம்தான் நித்திய பாக்கியத்தை பெற முடியும். Only if you have Jesus Christ. இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருந்தால் மட்டும்தான் அது கிட்டும். I used to get lot of calls from very wealthy people. From very wealthy people. ரொம்ப பெரிய பணக்காரர்களிடமிருந்து எனக்கு அதிக அழைப்புகள் வரும். They used to cry from hospital. மருத்துவமனையிலிருந்து அழுவாங்க அப்படியே. One person said. ஒருவர் சொன்னார். Sir. ஐயா. I'm dying of cancer. புற்றுநோயில செத்து கொண்டிருக்கிறேன். I have a huge mansion. எனக்கு பெரிய மாளிகைலாம் இருக்கு ஐயா. I can afford any doctor from anywhere in the world. உலகத்திலே எங்கிருந்தும் எந்த மருத்துவ நிபுணரையும் என்னால வர வச்சு செலவு பண்ண வசதி இருக்கு. I can bring any machines that they need to cure my sickness. என்னுடைய வியாதியை சுகமாக்குவதற்கு யார் என்ன செய்ய சொன்னாலும் செய்ய என்னால முடியும். Can you pray? தயவு செய்து ஜெபம் பண்ணுவீங்களா? For my healing. என்னுடைய சுகத்துக்கு ஜெபிப்பீங்களா? And I told them. நான் சொல்லுவேன். I am not a magic man. ஐயா நான் ஒண்ணும் மந்திரவாதி இல்லங்க. I can give life. நான் உங்களுக்கு எந்த நன்மையும் செய்ய முடியாது. But I can pray for you. ஆனா உங்களுக்காக நான் ஜெபம் பண்ண முடியும். My dear brothers and sisters. அன்பு சகோதரனே சகோதரியே. God gives you life. தேவன் உங்கள் வாழ்க்கையை விரும்புகிறார். And he gives you life. அவர் உங்களுக்கு ஜீவனை கொடுக்கிறார். And everybody has to die on that appointed time. அவர் அவர்களுக்கு நியமிக்கப்பட்ட நேரத்தில் எல்லா மனிதரும் ஒரு நாள் மரித்தே ஆக வேண்டும். But what happens is that after your death, where you are going to end up? உங்கள் மரணத்துக்கு பின்னர் எங்கே நித்தியத்தில் சேர்வீர்கள் என்பதுதான் கேள்வி. So you need Jesus today. இன்றே உங்களுக்கு இயேசு வேண்டும். I don't want you to go empty-handed. இன்றைக்கு நீங்கள் வெறுங்கையாய் தயவு செய்து திரும்பி போய்விடக் கூடாது. உங்களுக்குள் இயேசு இல்லை என்றால் you are missing a lot. மிகப்பெரும் பாக்கியத்தை பறிகொடுத்திருக்கிறீர்கள். If you have Jesus, இயேசு உங்களோடு இருந்தால் you have everything. உங்களுக்கு எல்லாமே இருக்குங்க. I remember a story. ஒரு கதை ஞாபகத்துக்கு வருதுங்க. A father had a son. ஒரு அப்பாவுக்கு ஒரு மகன் இருந்தான். He is a very big rich man. அவர் ரொம்ப பெரிய பணக்கார மனிதர். He used to collect lot of paintings. ஏராளமான தலை சிறந்த ஓவியங்களை சேகரிப்பதுடைய வழக்கம். Very expensive paintings which calls millions of crores of rupees. பல லட்சக்கணக்கான ரூபாய்கள் கோடிக்கணக்கான ரூபாய்கள் மதிப்புள்ள விலை பிரசித்தி பெற்ற ஓவியங்களை வாங்கி பராமரிப்பது வழக்கம். He has in his house. அவர் வீட்ல அதெல்லாம் அடுக்கி வச்சிருப்பார். He has only one son. ஆனா அவருக்கு ஒரே ஒரு மகன் தான். And he loved his son so much. அவர் அவர் மகனை ரொம்ப நேசிச்சாரு. One day, ஒரு நாள் the country went into war. அந்த தேசத்தின் மீது போர் நடந்தது. And the country required all the young men to come and fight for the country. ஆகவே தங்கள் நாட்டின் இளைஞர்கள் எல்லாரும் தேசத்துக்காக போர் தொடுக்கும்படி ராணுவத்துக்கு ஒருபடியாக அழைப்பு விடுத்தார்கள். So the call came to this young man. ராணுவ சேவைக்கான அழைப்பு இந்த வாலிப பையனுக்கு வந்துச்சுங்க. But the father was so hesitant to send his son. ஒரே மகனை எப்படி போர்க்களத்துக்கு அனுப்புதுன்னு அப்பா ரொம்ப தயங்கினார். With a heavy heart he said, "Ayyo, I have only one son." கனத்த இதயத்தோடு எனக்கு ஒரே ஆசை மகன் தானே இருக்கிறான். But it's a call of the government. ஆனால் அரசாங்கத்தின் நாட்டு நலனுக்கான அழைப்பல்லவா? So is with a heavy heart he sent his son. ரொம்ப கனத்த இதயத்தோடு மகனை போர்க்களத்துக்கு அனுப்பி விட்டார். One day, ஒரு நாள், there was a knock on his door. அவருடைய வீட்டு கதவு தட்டப்பட்டது. This old man slowly opened the door. வயதான மனிதன் மெதுவாய் கதவை திறந்தார். And there was a soldier standing outside. வீட்டுக்கு வெளியே ஒரு படைவீரன் நின்று கொண்டிருந்தான். And the soldier saluted him. அந்த படைவீரன் இவருக்கு சலாம் வீரவணக்கம் போட்டான். And he gave him a flag of the country. தேசிய கொடியை அவர் கையில் கொடுத்தான். And he told this old man. இந்த வயதான மனிதரிடத்தில் அந்த படைவீரன் சொன்னான். Sir, ஐயா, I am so sorry to tell you. இதை சொல்லுவதற்கே நான் வருத்தப்படுகிறேன். Your son died on the battlefield. உங்களுடைய மகன் நாட்டுக்காக போர்க்களத்தில் உயிர் பிரிந்து விட்டது. Your son was very brave. உம்முடைய மகன் மிகவும் தைரியமாக இருந்தான். He fought for the country. தேசத்துக்காக வீரத்துடித்தம் பண்ணினான். But he died as a martyr. ஆனால் நாட்டுக்காக இரத்த சாட்சியாக உயிர் தியாகம் பண்ணி விட்டான். I was so close to your son. நான் உங்க மகனுக்கு ரொம்ப நெருக்கமானவன். And I was with him when he died. அவன் மரிக்கும்போது உங்க மகன் பக்கத்திலே இருந்தேன். I'm sorry to tell you. இதை சொல்றதுக்காக வருத்தப்படுகிறேன். The old man fell on the floor and cried bitterly. வயதானவர் அப்படியே தரை விழுந்து முகங்குப்புற அழுதார். And he cried, "Oh, my only son! Ayyo, என்னுடைய ஒரே ஆசை மகனே! I don't have anybody. எனக்கு வேற யாரும் இல்லையே. What can I do? என்ன செய்வேன்?
And this soldier, இந்த படைவீரன், he bought a huge packet with him. தன்னோடு கூட ஒரு பெரிய பரிசு புத்தகத்தை கொண்டு வந்திருந்தான். He gave it to this old man and said, இந்த வயதான மனிதரிடத்தில் கொடுத்துவிட்டு சொன்னார், Sir, ஐயா, I'm not a big painter. நான் ஒரு பெரிய தலைசிறந்த ஓவிய கலைஞன் இல்லை. But I can draw a decent picture. ஆனால் ஓரளவுக்கு பார்க்கிறதுக்கு சுமாரா படம் வரைவேன். But I have draw your son's picture. நான் உங்களுடைய மகனுடைய படத்தை வரைந்தேன். I'm not a great artist. நான் பெரிய ஓவிய கலைஞன் இல்லை. I drew how he was looking before he died. மரிப்பதற்கு முன்பு உங்கள் மகன் எப்படி இருந்தான் என்ற காட்சியை So I want you to give this beautiful picture to you. ஆகவே இந்த அழகான படத்தை உங்களுக்கு கையில பரிசா கொடுக்கிறேன். So the old man hugged this picture. வயதான மனிதர் அந்த படத்தை வாங்கினார். He went inside. உள்ளே போனார். He pushed away all those expensive picture. விலை உயர்ந்த எல்லா ஓவியங்களையும் கலற்றி எறிந்து விட்டார். And put his son's picture in the middle. அந்த மகனுடைய படத்தை நடுவுல மாட்டி வைத்தார். And he saw that picture every day and used to weep and cry bitterly. ஒவ்வொரு நாளும் தன் மகனுடைய படத்தை பார்த்து பார்த்து மனம் கசந்து அழுவார். And one day, ஒரு நாளில், this old man died. வயதான இந்த மனிதரும் மரித்தார். And all and the lawyers in that city, பட்டணத்தின் சட்ட வல்லுநர்கள் வழக்கறிஞர்கள் எல்லாம் கூடினார்கள். They came to his house. வீட்டுக்கு வந்தார்கள். They took all the pictures. எல்லா ஓவியங்களையும் எடுத்தார்கள். And they auctioned it. ஏலம் விட்டார்கள். And they called everybody who wants to buy this picture. இந்த ஓவியங்களை யார் யாரெல்லாம் வாங்கணுமோ எல்லாருக்கும் அழைப்பு கொடுத்திருந்தார்கள். So many people from all over the world came to buy this picture. தலை சிறந்த ஓவிய சேகரிப்பல்லவா உலகம் எங்கிருந்த அநேகர் அவைகளை வாங்க ஏலத்தில் எடுக்க வந்திருந்தார்கள். So the lawyer said, அந்த வழக்கறிஞர் சொன்னார், according to this old man's will, இந்த வயதான மனிதர் எழுதி வைத்திருக்கிற உயிலின்படி, he wants to sell the son's picture first. முதலாவது ஏலத்தில் தன் மகனுடைய படத்தை விற்க வேண்டும் என்று விரும்புகிறார். So after buying the son, anybody after buying the son's picture, I want to sell all other picture. ஆகவே இந்த மகனுடைய படத்தை ஏலத்தில் விட்டு எடுபட்ட பின்புதான் அடுத்த ஓவியங்களை ஏலம் விடுவேன். So the auction man said, ஒரு தரம் ஏலம் விடுகிற சொல்லுகிறார். ஒரு தரம், who wants to buy this picture? யார் இந்த மகனுடைய படத்தை வாங்க விரும்புகிறீர்கள்? A lot of rich people sitting there. நிறைய பணக்கார கோடீஸ்வரங்க உட்கார்ந்திருக்காங்க. Nobody want to buy. யாருக்கு அதை வாங்க மனசு வரல. And he said, ரெண்டு தரம், ரெண்டு தரம் என்று கூவினார். Who wants to buy this picture? இந்த படத்தை யார் வாங்க விரும்புகிறீர்கள்? There was so silence. மிகுந்தமையான அமைதி. And he said, மூன்றாம் தரம், மூன்றாம் தரம் என்றார். Who wants to buy the son's picture? அவருடைய மகனுடைய படத்தை யாருங்க வாங்க விரும்புறீங்க? Nobody wants his son. யாரும் மகனுடைய படத்தை வாங்க முன் வரல. The place was quiet. அந்த இடமே நிசப்தமா இருந்தது. And people started shouting at the back. மக்கள் எல்லாம் பின்னால பேச ஆரம்பிச்சிட்டாங்க. Sir, why are you wasting time on this son's picture? ஐயா, வயசான ஆளுடைய மகனுடைய படத்துல ஏங்க இவ்ளோ நேரத்தை வீணாக்குறீங்க? Nobody knows this man. யாருக்குமே அந்த மனுஷனை தெரியாது. It's not made by an artist. அது ஒரு தலைசிறந்த ஓவியனால் வரையப்பட்டதும் அல்லவே. We are come here to buy all the other expensive paintings. விலை உயர்ந்த தலைசிறந்த மற்ற ஓவியங்களை எல்லாம் ஏலத்தில் எடுக்க வந்திருக்கிறோம். Put all that in auction, we'll buy. Don't waste this, put this picture away. இந்த படத்துல நேரத்தை வீணாக்காம தூக்கி ஓரம் வச்சிட்டு மற்ற ஓவியங்களை ஏல விடுங்கள். And the auction man said, ஏலம் விடுகிற மனுஷன் சொன்னான், No, 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 I have to follow the will of the old man. இல்லை இல்லை, இந்த வயதான மனிதனுடைய உயிலை நான் அப்படியே பின்பற்ற வேண்டும். So finally, கடைசியா, a old man from the last, he was watching this. கடைசியில இருந்து ஒரு வயதான மனிதர் இந்த காட்சியை கவனித்துக் கொண்டே இருந்தவர். He came in the front. முன்னால வந்தாரு. He said, ஐயா, ஐயா, if nobody wants that picture, அந்த படம் யாருக்குமே வேணானா, give it to me, எனக்கு கொடுத்துருங்க. I'll take it and go to my home. அதை நான் வாங்கி என் வீட்டுக்கு எடுத்துட்டு போறேன். Because I know this man, he was a very good boy. எனக்கு இந்த மனுஷனை தெரியும், அந்த பையன் ரொம்ப நல்ல பையன். So I'll remember him, I know this, so I can take this. ஆகவே எனக்கு அவன் நினைவா இந்த படத்தை வாங்கிட்டு போய் நான் வச்சுக்கிறேன். So give it to me, எனக்கு கொடுத்துருங்கன்னு கேட்டார். So the lawyer gave that auction, gave that picture to him. அந்த ஏலம் விடுகிற மனிதன் அந்த பையனுடைய படத்தை அவருக்கு கொடுத்து விட்டார். And the auction man said, அந்த ஏலம் விடுகிற மனுஷன் சொன்னார், auction closed, everybody can go home. ஏலம் முடிந்து விட்டது, எல்லாரும் போகலாம். And everybody was very angry. எல்லாருக்கும் கோபம் பொத்துக்கிட்டு வந்தது. ஏயா, you bought me all the way from so many far places. ஏய், உலகத்திலிருந்து எவ்வளவு தூர இடங்கள்ல இருந்தெல்லாம் எங்களை வர வச்சிட்டு, we come to buy and spend so much millions of rupees. பல லட்சக்கணக்கான ரூபாய்களை கொடுத்து இந்த தலைசிறந்த ஓவியங்களை வாங்கணும்னு ஆசையா வந்தோம். Tell me how much you want, we'll ready to play. எவ்வளவு வேணும் சொல்லையா, எவ்வளவு கொடுத்து வாங்க ஆயத்தம். But the lawyers and the auction man said, ஆனால் சட்ட வல்லுநரோடு ஏலம் விடுகிற மனுஷன் சொன்னார்,
I'm sorry. தயவுசெய்து மன்னிச்சிடுங்க. There is another line in the will. அந்த உயிலிலே ஒரு தாய்ப்பத்திரே மாற்ற முடியாத ஆவணம் எடுத்து இருக்கிறது. There is another will. அதுல இன்னொரு உயில் இருக்கிறது. It says. அந்த உயில் சொல்லுகிறது. Whoever gets the son's picture gets everything. என்னுடைய மகனின் படத்தை யார் வாங்குகிறார்களோ அவர்களுக்கு எல்லாம் தானாய் சொந்தமாகிவிடும். Hallelujah. Hallelujah. My dear brothers and sisters. என் அன்பு சகோதரனே சகோதரியே. Hope you understand the meaning of the story. இந்த கதையினுடைய கருத்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். If you have the son. உங்களுக்கு குமாரன் உங்களோடு இருந்தால். Everything will be added to you. எல்லாமே உங்களோடு கூட கூட்டி கொடுக்கப்படும். So why don't you accept? ஏன் இன்றைக்கு அந்த குமாரனை கேட்க கூடாது? You have Jesus in your life. இயேசு உங்கள் வாழ்க்கையில் இருப்பாரானால். Everything will be added in your life. எல்லாமே உங்க வாழ்க்கையில கூட சேர்ந்து இருக்குங்க. All the impossible things going to be possible. முடியாதவை எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் முடியும். Hallelujah. 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 Because everything is possible through Jesus Christ. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவின் மூலம் எல்லாமே சாத்தியம். Because he is the savior and redeemer of our life. அவரே நம்முடைய வாழ்க்கையின் இரட்சகரும் மீட்பருமாய் இருக்கிறார். Of Lord and the King of Kings. அவர் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவுமாய் இருக்கிறார். Only through him there is salvation. இயேசுவின் மூலம் மாத்திரமே இரட்சிப்பு கிடைக்கும். Hallelujah. 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 Amen. Amen. தமிழ்ல பேசுறேன். ஆமாமா. நேரம் கடந்து போனபடியால் நான் கொஞ்ச நேரம் 2 நிமிஷம் உங்களுக்கு நான் என்னோட ஹஸ்பண்ட் வந்து பிரசங்கம் பண்ணும்போது கதை சொல்லும்போது எல்லாரும் நல்லா கேட்டிங்க. வசனம் சொல்லும்போது தூங்குறீங்க. ஏன்? கர்த்தருடைய வசனம் அது வந்து தேன் மாதிரி. ஒவ்வொரு வசனமும் கர்த்தர் சொல்றது நடக்கும், அவர் சொல்றது நடக்கும், அதை செய்யணும். ஒருத்த உங்க அம்மா வந்து என்கிட்ட சொன்னாங்க, நான் உங்கள்ட்ட கேட்டேன் நீங்க எதுக்கு பரலோகம் போறீங்க? ஐயோ சிஸ்டர், ரோடெல்லாம் தங்கமா இருக்குமாமே. ஐயோ ஹெவனுக்கு போனா எப்போதும் பாடிட்டே இருக்கலாமே. எப்போ இந்த மாமியார் தொல்லை இல்லாம அப்போவாவது கொஞ்சம் நிம்மதியா இருக்கலாம் பரலோகத்துக்கு போகணும்னு. பாருங்க, ஒரு ஒரு ஒருத்தர் வந்து இயேசு பரலோகம் போனாராம். 5 தேசத்துலேருந்து ஜனங்க போனாங்களாம். அமெரிக்கன் போனானாம், ஜெர்மனிலேருந்து போனாங்களாம், இங்கிலாந்துலேருந்து போனாங்களாம், இந்தியாவிலேருந்து போனாங்களாம். அப்போது அமெரிக்கன் ஹெவனுக்கு போனப்போ ஜீசஸ் வந்து எழும்பி அவரை கட்டி பிடிச்சி வெல்கம் பண்ணாராம். வெல்கம் அப்படின்னாங்களாம். உடனே ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. அவர் அந்த சேரை காமிச்சாங்களாம், உட்கார வேண்டிய சேரை. அப்புறம் லண்டன்லேருந்து போனாங்களாம், அவங்களையும் ஏசாமி எழும்பி அவங்களை கட்டி பிடிச்சி வெல்கம் டு ஹெவன் வெல்கம் பண்ணாராம். அதே மாதிரி ஜெர்மனியில் இருக்கவங்களையும் எழும்பி நின்று வெல்கம் பண்ணாராம். அப்புறம் இந்தியன் மட்டும் போனாராம். ஒருத்தர் இந்தியாவிலேருந்து போனாராம், அருப்புக்கோட்டையிலேருந்து போன அருப்புக்கோட்டையில் எல்லாருமே பல்லகம் போவாங்க. மெட்ராஸ்லேருந்து போனாராம் ஒருத்தர் ஹெவனுக்கு. போன உடனே இயேசு சுவாமி சேர்லேயே உட்காந்து, வாப்பா ரொம்ப சந்தோஷம் நீ ஹெவனுக்கு வந்திருக்கன்னு சொன்னாராம். இந்தியனுக்கு ரொம்ப சேட் ஆயிடுச்சான். அந்த ஒரே வெள்ளக்காரனெல்லாம் எழுமின்னு